வெல்கம் டு அம்மாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சமையல் வீடியோலாம் எதுவுமே பார்க்க போகிறது இல்லை, ஜாலியாக ஒரு விளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் சென்னை போயிருந்தப்ப வண்டலூர் ஜூக்கு போயிருந்தோம், பேத்தி பொண்ணு எல்லாரோடையும் போயிருந்தேன். அங்கே வந்து நான் ஆச்சரியப்பட்டு பார்த்த ஒரு சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், வீடியோவாக எடுத்திருக்கேன், நீங்களும் பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே அசையாமல் இருக்கிறத தான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் பாருங்கள், ரொம்ப ரொம்ப அதிசயமாக முதல்ல எல்லாம் வந்து இறையெல்லாம் சாப்பிட்றது, அப்புறமா முதல்ல வேகமாக வர்றது, இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. நிறைய பேர் நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, நான் ஆனால் அதிசயமாக இருந்தது எனக்கு. நான் நிறைய தடவை ஜூக்கு போயிருந்தேன், போயிருந்தாலும் இந்த மாதிரி முதலைகளையெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. நான் பார்த்த என்ன ஆச்சரியமான விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதனால் நான் பார்த்தீங்கன்னா ஜூவில் முதல்லருந்து நான் வீடியோவும் எடுக்கலை, ஆரம்பத்துலேருந்து எடுக்கலை. அதிசயமாக எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சப்போ வீடியோ எடுத்தேன், எடுத்துட்டு அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் இந்த விழாக்கு இன்னைக்கு போட்டிருக்கேன் உங்களுக்காக. ஸ்னேக் ஹவுஸ்ன்னு போட்டிருக்காங்க, இது வந்து உள்ளே போயிட்டு நான் நிறைய ஷூட் பண்ணலாம், அங்கே தெரியும் நல்லா உங்களுக்கு எடுத்து காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு பார்க்கும்போது அவ்வளோவா தெரியலை, இருக்குது உங்களுக்கு வந்து வீடியோவில் அவ்வளோவா நல்லா கிளியராக தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேர்லேயே வந்து நாங்கள் அங்கங்கே அப்படியே அசையாமல் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, நல்லா உத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. அதனால் உங்களுக்கு வீடியோவில் தெரியாது, நான் தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு காட்டேன் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பறவைகள் இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. பறக்கிறது அந்த பறவைகள் தண்ணிக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா சயாமிஸ் முதலைன்னு போட்டிருக்கு, இந்த முதலையும் நல்லா அசைஞ்சிட்டு இருந்தது, நல்ல மூமெண்ட்லேயே இருந்தது, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா முதலைக்கெல்லாம் எற போடுற டைமு, அதனால வந்து நல்ல மூமெண்ட்லேயே இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக இது பார்த்தீங்க அப்படின்னா நீர் யானை, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறி நம்ம பார்க்குற மாதிரி ரொம்ப வசதியாக வச்சுருக்காங்க, குழந்தைங்களுக்கெல்லாம் ஈஸியாக காட்டலாம். எனக்கு மொபைலில் தான் நல்லா எடுக்க முடியல, எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வலை இருக்குது, வலைக்குள்ளார விட்டு எடுக்கிறது நம்மளுக்கு ஃபோனுக்கு சேஃப்டி கிடையாது. அதனால் வந்து நான் ஓரளவுக்கு நல்லா வந்து அது தெரிகிற மாதிரி தான் எடுத்திருக்கேன், உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, எல்லாத்தையும் நல்லா பார்த்து பார்த்து தூங்காமல் கூட அன்னைக்கு ஃபுல்லாக தூங்கவே இல்லை அவங்க. காலையில் நாங்கள் 11 மணி இருக்கும் போகும்போது ஈவினிங் வர வரைக்குமே தூங்கல, ஈவினிங் வரும்போது மட்டும்தான் கொஞ்சம் பார்க்கும்போது வெளியில் வர்ற டைமுக்கு தூங்கிட்டாங்க. அப்புறமா ரொம்ப டயர்ட் ஆகிட்டு உட்காருங்க உட்காருங்கன்னு எங்களையும் உட்கார சொல்லி ரொம்ப வற்புறுத்தி உட்கார வச்சுட்டு இருந்தாங்க, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க, பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க அன்னைக்கு.
இது பார்த்தீங்கன்னா அணில் குரங்கு அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க. பார்க்கறதுக்கும் அணில் மாதிரியே இருந்துச்சு. எனக்கு இதுவும் அதிசயமாக தெரிஞ்சிச்சு. இது பார்த்தீங்கன்னா நீர்நாய். இது வந்து நல்லா ஆக்டிவாக இல்லாமல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்குது. மேலேயே தான் இருந்துச்சு, கீழே வரவே இல்லை. நாங்கள் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு மேலேயே வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். சிங்கக்குட்டிகள் காணும் மேடை அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் உயரமான இடத்துல இருக்கு. நாங்கள் அவ்வளோ தூரம் போயிட்டு அதை வந்து வீடியோவும் எடுக்க முடியல. எங்களுக்கு வந்து நாங்களும் அந்த சிங்கக்குட்டிகள் எதையுமே பார்க்க முடியல. அது ரொம்ப ஹைட்டாக இருக்கு. அந்த இடத்துக்கு நாங்கள் போயிட்டு அதை பார்க்காம திரும்பி வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து வீடியோவும் எடுக்க முடியல. அது வந்து ரொம்ப செக்யூராக வச்சுருக்காங்க. ஆனால் வந்து சிங்கம் எங்கே இருக்குன்னு தெரியவே இல்லை கடைசி வரைக்கும். இப்போ இந்த விலங்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் பார்க்கும்போது அதோட பேர் அங்கே எழுதியிருந்தாங்க ஞாபகத்துக்கு, இப்போ எனக்கு திடீர்னு பேசும்போது ஞாபகத்துக்கு வரல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, பக்கத்துலேயே பார்க்க முடிஞ்சிச்சு. நல்லா வந்து பக்கத்தில் கேமராவும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வளம் மாதிரி இல்லை பாருங்கள். வளம் மாதிரி இல்லாதனால நல்லா தெளிவாக எடுக்கவும் முடிஞ்சிச்சு. அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சிறுத்தை. சிறுத்தை வந்து மூணு சிறுத்தை இருந்துச்சு. மூணுக்குமே தனித்தனியாக வலை வச்சுருந்தாங்க. நல்லா வந்து பெரிய இடம் பார்த்திங்கன்னா, நல்லா பார்க்குற மாதிரியும் வசதியாக பண்ணியிருந்தாங்க. நல்லா தூரத்துலேருந்து தெளிவாக பார்க்கலாம், தூரத்துலேருந்து பார்த்தாலும் நல்லா தெளிவாக பார்க்கலாம், அந்த அளவுக்கு அமைச்சிருந்தாங்க. மூணு சிறுத்தை இருந்துச்சு, மூணுக்குமே தனித்தனியாக போட்டிருந்தாங்க பாருங்கள். நல்லா நடந்துக்கிட்டே இருக்குது, அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக பார்க்குறது பாருங்கள் வரிக்குதிரை. இது கொஞ்சம் தூரத்தில் இருந்துச்சு, நாங்கள் இங்கிருந்தே வீடியோ எடுத்துகிட்டே போனோம் பாருங்கள். அப்படியே சைட்லேயும் உங்களுக்கு எடுத்திருக்கோம், நல்லா கொஞ்சம் தெரிகிற அளவுக்கு எடுத்திருக்கோம்.